ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்கலாமா வேண்டாமா யாருக்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் சூட் ஆகும் இதனுடைய ப்ரோசன் கான்சன்ட்ன எப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும் இதை பற்றின கூடுதல் தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கண்டஸ்ட் போயிட்டுருக்கு ஸோ பேடிஎம் கண்டஸ்ட் கொண்டான கொஸ்டின் வீடியோட எண்டில் கேட்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் இல்லை நோட்டிஃபிகேஷன் போவாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனா இது புதுசாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் நான் கிவவே அனவுஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் தான் பேடிஎம் கண்டஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன் இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது நீங்கள் அங்கேயுமே போய் பார்த்துக்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிலோட ஃபஸ்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி வித ஃபியூல் இதில் யூஸ் பண்ணாததுனால இதனோட எமிஷன் பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ்ல இருக்கும் மேலும் வாகன ஓட்டிங்களால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபடுதல் முற்றிலுமா தவிர்க்கப்படும் இதுதான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கான்செப்ட்டுக்கான முக்கியமான காரணம் செகண்ட் ப்ரோசன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியும் அதனுடைய சார்ஜுமே வந்து பார்த்திங்கனா ரொம்பவே கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும் இதுவுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி நகரத்துக்கு அடுத்தது மூணாவது ப்ரோசன் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் ஃப்ரீவன்சி தான் நம்ம பெட்ரோல் டீசல் இன்ஜின் மாதிரி அடிக்கடி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அவசியம் இதில் இருக்காது மேலும் இன்ஜின் தேவமானம் மற்ற உதிரி பாகங்கள் தேவமானமே இதில் வந்து ரொம்பவே கம்மி அப்படியே இருந்தாலும் இதனுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இன்ஜினோடவே இது ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு ஆகும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நாலாவது ப்ரோசன் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தம் குறைவாக இயங்குது நீங்கள் பெட்ரோல் டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சத்தம் கம்மி தான் நம்ம எல்லாமே காற்று மாசுபடுதலை பற்றி பேசிட்டு இருக்கோம் இங்கே ஒலி மாசுபடுத்துல ஏற்படுது ஸோ எல்லாருமே இவி வெஹிகிளுக்கு மாறினாங்கன்னா காற்று மாசு மாசுபடுதல் தவிர்க்கிறது மட்டும் அல்லாமல் ஒலி மாசுபடுதலும் நம்ம தவிர்க்கலாம் ஃபிஃப்த் ப்ரோசன் பார்த்தீங்கன்னா சப்சிடி மற்றும் டேக்ஸ் பெனிஃபிட் தான் நம்ம எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கும்போது கவர்மெண்ட் கொடுக்குற மானியங்களும் வரி சலுகைகளும் நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூடுதலாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த எலக்ட்ரானிக் வெஹிகளோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அடுத்தது டிஸ்டான்டேஜ் பார்க்கலாம் எலக்ட்ரானிக் வெஹிக்களோட ஃபஸ்ட் கான்ஸ் பாத்தீங்கன்னா இதோட ஷார்ட் ரேஞ்ச் தான் பைக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் டுவெண்ட்டி இல்லை ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க இதுவே காரா இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி ஒரு சில காரில் தான் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குறாங்க சிங்கிள் சார்ஜில் செகண்ட் கான்ஸ்னு பார்க்கும்போது ரீசார்ஜ் டைம் தான் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜிங் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வந்து உங்களுக்கு எயிட் என்ன தான் என்னதான் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்தா கூட குயிக்காக வந்து ரீசார்ஜ் ஆகாது மூணாவது கன்சென்ட் பார்க்கும்போது இதனுடைய பிரைசிங் ரேஞ்ச் தான் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹையாக பிரைசிங் பண்ணியிருக்காங்க இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அடுத்தது நாலாவது கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இதனுடைய சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிலிட்டி ரொம்பவே இந்தியாவில் கம்மியாக இருக்குது இதுவுமே ஒரு மிக முக்கியமான டிராபக்காக இருக்குது இவி வெஹிள்ஸ் மாறதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதனால தான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்மியாக இருக்குது மக்கள் கிட்ட விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது இனிமேல் தான் சார்ஜிங் ஸ்டேஷனை அதிகப்படுத்துவாங்க அப்படியே சார்ஜிங் ஸ்டேஷனை அதிகப்படுத்தினாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுன்றது எனக்கு தெரியல ஏன்னா ஏகப்பட்ட பேர் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் மாறிவிட்டாங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக தேவைப்படும் சார்ஜிங் டைமுமே அதிகமாக எடுக்கிறதுனால ஏகப்பட்ட வெஹிக்கிள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அடுத்ததான் முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்த்துக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் சார்ஜிங் கொடுக்கல இதனோட பேட்டரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகாது இதில் வந்து ரீஜென்ரேட்டிங் பிரேக் பவர் மூலியமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரியல செல்ஃப் சார்ஜிங் வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு செல்ஃப் சார்ஜிங் கொடுத்தாங்கன்னா நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நோக்கி போக வேண்டிய தேவையில்ல ரொம்ப பேட்டரி கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் போய் சார்ஜ் பண்ணலாம் மற்றபடி வண்டி ரன்னிங்லேயே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய செலவுமே ரொம்ப கம்மியாகும் அடுத்ததாக ஏழாவது கன்சர்ன் பார்த்திங்கன்னா இதனுடைய பேட்டரி பேக் தான் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வச்சால் தான் சேஞ்ச் பண்ண முடியும் பட் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்க போது நீங்கள் பெட்ரோல் டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அடிக்கடி பெட்ரோல் போடுற காசு கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஓரளவுக்கு லோவராக ஸ்பீடாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை நான் வந்து டிஸ்அட்வான்டேஜில் இப்போதைக்கு வச்சிருக்கேன் சரி ஓகே எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு நான் ஏதாச்சும் சொல்ல மறந்ததுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் செட் ஆகுன்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் டெய்லி வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை உங்களுடைய கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நான் வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் டெய்லி வந்து ரன் பண்ணுவேன் இல்லை சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் இல்லை ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் நான் பண்ணுவேன் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகும் அதாவது என்னுடைய டெஸ்டினேஷன்ஸ் தெரியும் நான் இங்கேருந்து இங்கே தான் போக போகிறேன் என்னோடய கிலோமீட்டர்ஸ் டே வந்து முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்களை நம்பி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க வீட்டில் சார்ஜ் போட போறீங்க இல்லை ஆஃபீஸ்லேயே வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் சார்ஜ் போட போறீங்க இப்போதைக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கின்றதுனால நம்ம இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் குயர்ஸ்க்கு டெய்லி கம்ப்யூட்டர்ஸ் அதாவது என்னுடைய டெஸ்டினேஷன் தெரிஞ்சு நான் இங்கே தான் போவேன்றவங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை தவிர லேடீஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க அமேசான் டெலிவரி ஃப்ளிப்கார்ட் டெலிவரி ஜொமேட்டோ ஸ்விட்சின்னு சொல்லி ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது லாங் டிரைவ் போகிறவங்களுக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிகள்ஸ் அந்த அளவுக்கு சூட் ஆகாது ஏன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவைலபிலிட்டி இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால செல்ஃப் சார்ஜிங் ஃபியூச்சரும் இல்லாததுனால உங்களுக்கு அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால இந்த இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஃபைனலாக என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இப்போ தான் விழிப்புணர்வே வந்துட்டுருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை பற்றி ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் மக்கள் கிட்ட போய் சேர்கிறதுக்கு பட் வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிகளாக மாறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது பட் அதே சமயத்தில் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிலாம் மாறிச்சுனா எப்படி இப்போ பெட்ரோல் டீசல்க்கு டிமாண்ட் அதிகமாகி பிரைஸும் அதிகமாக அதிகமாக்குறாங்களோ இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இ வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பேட்டரி வேஸ்டேஜுமே ரொம்பவே அதிகமாகிடும் நம்ம இப்போ ஏர் பொல்யூஷன் அதுக்கப்புறமா சவுண்ட் பொல்யூஷன் பேசுகிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இ வேஸ்டேஜ் பொல்யூஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரியும் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இப்போதைக்கு இந்த பதியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்றைக்கான பேடிஎம் கண்டஸ்டோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜில் நான் சொன்ன ஃபோர்த் பாயிண்ட் என்னன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்மேட்டுக்கு ஏற்றபடி கமெண்ட் பண்ணுங்க